மக்களே, இப்போ நாங்கள் மேக்கப் போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். குக்கு வித் கோமாளி ஷோக்கு அதெல்லாம் பண்ணுறோம். அது என்னன்னு சர்ப்ரைஸை நீங்கள் டிவியில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். குக்கு வித் கோமாளினால அவர் மாஸ்டர் பாபுல. அவர் யாருன்னு நீங்களே பாருங்கள். அவரை பில்டப் பண்ணி தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லுக்கு வருது பாருங்க, கண்ணாடி கொஞ்சம் தாங்க. ஹாய் புகழ். ஹாய் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஐயோ நல்லா என்ன இது, என்ன கெட்டப் இது? ஆமா, நான் மாசார் பாபு, தம்பி லூசார் பாபுல. அவர் காமிச்சிங்க. ஓகே, பாபாலா மாசார் பாபுல, தம்பி லூசார் பாபுல. யாரும் இல்லை, இவர்தான். நான் சரத் ரெடி ஆகிட்டுருக்காப்புல. நான் சரத்தை மொட்டை வச்சுருக்கேன். மொட்டைலாம் விக்கா? ஆனால் மொட்டையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. திருப்பதிக்கு போயிருக்கியா? ஆ, போயிருக்கேன். திருப்பதியில் பார்த்தனா திருப்பதியில் அப்பா வெங்கடா சரபதியிலப்பா, திருப்பதியில் வந்து ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மொட்டையே அடிக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு மட்டும் பெண்கள் மொட்டை அடிக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் மொட்டை. ஏன்னா திருப்பதி பெண்களுக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க திருப்பதி. அது சொல்லு, அப்படி சொல்லு. திருப்பதியில பெண்களுக்கு பெண்களுக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க. கரெக்ட், பெண்களுக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க திருப்பதி. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா? ஏன் கேளு, லூசு பையன். சரி ஓகே, ஏன் கேளு. ஏண்டா ஒரு ஜோக சொல்லு. சரி இப்ப ஏன் கேளு, பெண்களுக்கு மொட்டை அடிக்க மாட்டாங்க. ஏன் ஏன் மேல் திருப்பதி? வெளியே போங்கடா, ஐயோ இந்த ராஸ்கல்கள். நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காமெடி கூட சொல்ல விடாம. நீங்க சிறு வயதுல இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டிருக்கீங்களா? பாக்குறதுக்கு ராஜா கெட்டப் மாதிரி போட்டிருக்கீங்களா? இந்த ரேஞ்சில இருக்குது. நல்ல அருமையான ரேஞ்ச். அப்பா நான் கேட்டு பதில் சொல்லுப்பா. சிறு வயதுல இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டிருக்கீங்களா? சிறு வயதுல இந்த மாதிரி கெட்டப்லாம் போடுறது இல்லை. ஆனா ஆசைப்பட்டிருக்கேன். ஆசைப்பட்டிருக்கீங்க? ஆசைப்பட்டு தான் இருக்கீங்க. அதுவும் பண்ணல. வேற வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு எல்லா பட்டும் இருக்கு. என்கிட்ட சாமுத்திரிக்கப்பட்டு கூட இருக்கு. சாமுத்திரிக்க போட்டுருக்கா? லேடி கிட்ட போட்டுருவாங்க. ஓ ஆமா 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 ஆமா. ஆனா உள்ளே புகழ் லேடி கிட்ட போட்டு அவர் வாய்ஸுக்கே வந்து எல்லாருமே ஃபேனு. அப்பவே பிரிச்சு எடுப்பா போல. அதுதான் வாய்ஸ் வாங்கிட்டு போட்டு காப்பி கேட்பேன். அந்த காப்பி விட்டு கேட்போம்ல. காஃபி இருக்குமா? உண்மையிலேயே வந்து அது இதில் வந்து ஒரு பயங்கரமான எபிசோடு. அது புகழ் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச எபிசோடு. அது ஒரு முக்கியமான எபிசோடு. ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா? அவளுக்கு ரெண்டு பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன். உங்க ஊர்ல சுமாரா எத்தனை பொண்ணுங்க இருக்கும்? சுமாரா ஒரு நாலஞ்சு பொண்ணு. மீதி எல்லாம் சூப்பரா முதலாளி. நல்ல முதலாளி. ஒண்ணும் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான். நான் என்ன பண்ணேன்? நீ தான் வந்து மாப்பிளைய வந்து சைட் அடிச்சிட்டு இருக்க. சைட் அடிக்கிறதெல்லாம் ஒரு இதாங்க. அதெல்லாம் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது. வாட்? மனிதனோட ஃப்ரீடம் சைட் அடிக்கிறது. மனிதர்களின் பிரமிடமா? ஆமா, மனிதர்களின் ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஃப்ரீடம் தான். ஆஹா, இந்த கை என்னாச்சு? கை இப்படி வரணும். அங்க ஒரு வயசான கிழவனும் கிழவியும் வந்து பேசிக் கொண்டிருக்காரு. இதோட வந்து எத்தனாவது?